Jody. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அஜித் டெக் அஃபிஷியல். நான் உங்கள் அஜித். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிஸ்பிளே பார்த்துருந்தமே விஜய் சாரை வச்சு எப்படி வந்து டிஃப்ரெண்ட் அண்ட் ட்ரெண்டிங்காக வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து மேக் பண்ணுறது அப்படின்னு அந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்க்க போகிறோம். கண்டிப்பாக அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ நான் நான் சொல்லிக்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். விஜய் சாரை மட்டும்தான் வச்சு மேக் பண்ணணும்லாம் இல்லை, உங்கள் ஃபேமிலியாக இருக்கட்டும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், யாருக்காச்சும் பர்த்டே வந்தால் இந்தமாதிரி வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ நான் தான் பார்க்க வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ நான் நான் சொல்லிக்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன்லாம் ஆளுங்க கொடுத்துச்சுக்கோங்க. அப்போனா தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து தவறாமல் அப்டேட்டாக நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்டு லைவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, ரெக்யூஸ் பண்ணியிருந்தீங்க, அதனால தான் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் விஜய் சார் பர்த்டே வருது ப்ரோ, அதனால வந்து கொஞ்சம் முன்னாடியே வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்கள். அதோட பார்த்தீங்கன்னா வெறித்தனமான வீடியோ வந்து உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதனால் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேறு லெவலில் பண்ணியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நான் வந்து கேன் மாஸ்டர் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். கேன் மாஸ்டரில் தான் அந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ரெடி பண்ண போகிறோம். நான் யூஸ் பண்ணுற கேன் மாஸ்டரோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எடுத்தோன்னே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். நான் வந்து அப்டேட் லெட்டர் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ஒரு ப்ளஸ் சிம்பிளாக இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ரேஷியோ செலக்ட் பண்ண கேட்கும். ஃபஸ்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 16:9 ரேஷியோ இருக்குது. அது பார்த்தீங்கன்னா யூடியூப் சைஸ். ஸோ 19:16 பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன். நீங்கள் வந்து எதில் வேணால் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 1:1 லாஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1:1 செலக்ட் பண்ணனே இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் வரும். மீடியான்ற ஒரு ஆப்ஷன் காமிக்கும், அந்த மீடியான்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா செட்டிங் ஐக்கன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த வீடியோ நான் கிரியேட் பண்ணுறதுக்காக சொல்கிறேன், செட்டிங் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆடியோ அண்ட் பார்த்தீங்கன்னா வீடியோ, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது எடிட்டிங் இருக்கும். அதுக்கு இந்த எடிட்டிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் டியூரேஷன் ஆஃப் ஏ ஃபோட்டோ கிளிப் அப்படின்னு இருக்கும். அந்த ஃபோட்டோ கிளிப்புன்றதை போய்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 0.5 வச்சுக்கோங்க, அப்படி இல்லை 0.5 கீழே வச்சுக்கோங்க. நான் வந்து 0.5 வச்சுக்கிறேன். ஜஸ்ட் நான் உங்களுக்கு வந்து ரொம்ப சொல்லி ரொம்ப லோவாகவும் போயிடக்கூடாது, அதனால் பார்த்தீங்கன்னா 0.5 செகண்ட் வந்து வச்சுருக்கேன். அதேமாதிரி வீடியோவும் ஆட் பண்ணுறதா இருந்தால் 0.5 செகண்ட் இருக்கு வச்சுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா வீடியோலாம் ஆட் பண்ண போகிறது கிடையாது, ஒன்லி ஃபோட்டோ கிளிப் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா 0.5 செகண்டுக்கு வச்சுட்டு நான் வெளியே வந்துக்கிறேன். வெளியே வந்துட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க எல்லா ஃபோட்டோவும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா வந்து நான் விஜய் சார் ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க ஃபோட்டோஸ்லாம் ஒன்றா இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து விஜய் சார் ஃபோட்டோஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மேக் பண்ணுறீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு மேஸ் ஆஃப் வீடியோவாட்ட டக்கு டக்கு டக்குன்னு வீடியோ வந்துட்டு சாரி ஃபோட்டோஸ் வந்துகிட்டே இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய இமேஜ் வேணும் இதை கிரியேட் பண்ணுறதுக்கு. இப்போ பாருங்கள், ஜஸ்ட் நான் சொல்கிறக்காக உங்களுக்கு வந்து 8 செகண்டுக்கு மட்டும் நான் வந்து இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு இருக்க ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கட் ஐக்கானுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பேன் அண்ட் ஜூம் அப்படின்ற ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை கரெக்டாக வந்து 1:1 சைஸுக்கு வந்து ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபிட் ஆகிற மாதிரி. அந்த ஃபோட்டோ கிளிப்பை 1:1 சைஸுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி வச்சுட்டு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் சிம்பிள் இருக்கும், அதை வந்து டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ வந்து மூவ் ஆகாது, அப்படியே கரெக்டாக 2 பொசிஷன் ஒரே மாதிரியே இருக்கும். வச்சுட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு இதையும் பார்த்தீங்கன்னா 1:1 சைஸ் கரெக்டாக இல்லை, அதுக்கு என்ன பண்ணலாம்னா அந்த கட்டாய்க்கு எனக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பேன் ஜூம் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபோட்டோ வந்து நான் வந்து ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன். வச்சுட்டு நான் இந்த ஈக்குவல் சிம்பிள் வந்து கொடுத்துக்கிறேன். மறுபடியும் மூணாவதாக இருக்க ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இது வந்து 1:1 சைஸில் வச்சுட்டு இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கிளிப்பாக வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சில கிளிப்பு பார்த்தீங்கன்னா 1:1 சைஸில் இருக்கும், அதை வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை. இப்போ ஒவ்வொரு சில கிளிக் பார்த்தீங்கன்னா கிளிப்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், இதெல்லாம் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், அதனால் நீங்கள் வந்து பொறுமையாக பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஃபோட்டோ வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒவ்வொன்றா வந்து வச்சுக்கிறேன். ஸோ வந்து எதுக்கு நான் வைக்கிறேன்னா பாருங்கள், கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் பார்த்தா மட்டும்தான் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். இப்போ பாருங்கள், இந்த ஃபோட்டோ வந்து 1:1 சைஸ்லேயே இருக்குது, இதை நான் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் சிம்பிளை கொடுத்து கரெக்டாக வந்து வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டேட்டஸ் சாரி நெக்ஸ்ட் கிளிப்பை வந்து செலக்ட் பண்ணிட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 1:1 சைஸில் வந்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மேக் பண்ணோன்னா விஜய் சார் இமேஜ் வந்து நீங்கள் வந்து நிறையா டவுன்லோட் பண்ணுற மாதிரி வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரிண்ட்ரஸ்ட் ஆப்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1:1 சைஸ்லேயே தான் இருக்குது. பண்ணுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா இமேஜ் பார்த்தீங்கன்னா வேக வேகமாக வரமே இருக்குது, அதனால் வந்து 0.5 செகண்ட் வச்சுக்கோங்க, அதுதான் கரெக்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து நிறைய இமேஜ் வரமே இருக்குது. இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 30 செகண்டுக்கு வந்து இந்த மாதிரி இமேஜஸ்லாம் நிறைய ஆட் பண்ணணும். நான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சைஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா வந்து 1:1 சைஸில் வச்சுட்டு நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். இதையும் பார்த்தீங்கன்னா இது வந்து குவாலிட்டி கம்மியாக இருக்கனால அதை வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். அடுத்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு 1:1 சைஸில் வச்சுக்கிறேன். இந்தமாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 ஃபோட்டோ மட்டும் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன், இது வந்து 1:1 சைஸில் வந்து ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் இது இதை பண்ணுறதுக்கு மட்டும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணுங்கள். ஒரு வீடியோ நமக்கு வந்து ட்ரெண்டிங்காக போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்தமாதிரி தான் பண்ணி ஆகணும். அந்தமாதிரி உங்கள் சேனலுக்கு வந்து வியூஸ் வரணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து டிப்ஸ் கேட்டிருந்தீங்க, அதுக்காக நான் வந்து லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோட எண்டில் பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லியிருப்பேன் உங்கள் வீடியோக்கு வந்து எப்படி வந்து ட்ரெண்டிங் ஆகுது அப்படின்றதுக்காக. ஏன்னா மறுபடியும் நான் வந்து இன்னொரு இமேஜை கூட
ஆட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து 7 செகண்டுக்கு தான் இருக்காமல் இருக்குது. ஸோ நான் டவுன்லோட் பண்ண இமேஜில் வந்து இன்னும் என்னென்ன இமேஜ் நல்லாயிருக்கும் அந்த இமேஜ்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து நான் யூஸ் பண்ணியிருக்க இமேஜில் எந்தெந்த இமேஜ் நல்லாயிருக்கும் அதோட இமேஜ்லாம் கீழே பார்த்தீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுறேன், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் வந்து தனியாக தான் யூஸ் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணணும்னா அதுக்கும் பார்த்தீங்கன்னா பிரிண்டர்ஸ் ஆப்போட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் இமேஜ் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். நான் பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து இன்னொரு டவுன்லோட் தனியாக வந்து இன்னொரு இமேஜ் பண்ணி வச்சிருக்கேன். அந்த இமேஜ்லாம் நான் வந்து கொண்டு வந்து வச்சுக்கிறேன் ஒவ்வொன்றா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ்லாம் நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இதை வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கு பார்க்க. இதை பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ வந்து ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி ஜூம் பண்ணி வச்சுக்குவோம். இதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதுவுமே புரியாமல் இருக்கும். இந்த குவாலிட்டி கம்மியாக இருக்க இமேஜெலாம் இதில் வந்து வைக்காதீங்க. ஸோ வந்து வச்சிங்கன்னா பார்க்க நல்லா இருக்காது. நான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹச்டியாக இருக்க இமேஜஸ் மட்டும் நான் வந்து ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ வந்து ஜூம் பண்ணாலும் இது பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வந்து கம்மியாகாமல் இருக்குது. அதனால் இந்தமாதிரி இமேஜஸ் மட்டும் நீங்கள் வந்து மோஸ்ட்லி செலக்ட் பண்ணி எடிட் பண்ணுங்கள். இந்த இமேஜ்லாம் பார்க்க சூப்பராக இருக்குது. ஸோ வந்து இந்தமாதிரி இமேஜ்லாம் நான் வந்து ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இமேஜாக நான் வந்து ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன். இதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்காக வந்து கொஞ்சம் மட்டும் நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்து எடிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜும் முடிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இமேஜாக வந்து லைனாக வரமே இருக்குது. ஸோ வந்து அவ்வளோதான் வேலை முடிஞ்சு. இதுக்கு அடுத்து நம்ம நெக்ஸ்ட் இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஷேர் பண்ணிவிட்டு இதை நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். இப்போ எக்ஸ்போர்ட் ஆகி முடிச்சிச்சு. முடிஞ்சோடனே இப்போ என்ன பண்ணலாம்னா வெளியே வந்துட்டு நான் வந்து ஃபுல்லாக வெளியே வந்துக்கிறேன். வெளியே வந்துட்டு மறுபடியும் ஒரு ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு அந்த 1:1 சைஸை வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா மீடியான்றதுக்குள்ள போகும். போயிட்டு நம்ம கென் மாஸ்டர் இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா இந்த ப்ராஜெக்ட். இதை வந்து நான் இம்போர்ட் பண்ணாலும் ஒரு 200 இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா இதை செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு அந்த 3 டேட்டா கொடுத்து டூப்ளிகேட் எடுத்துக்கங்க. டூப்ளிகேட் எடுத்துட்டு மறுபடியும் 2வது டூப்ளிகேட் எடுத்து செலக்ட் பண்ணிட்டு 3 டேட்டா கொடுத்து டூப்ளிகேட் மறுபடியும் எடுத்துக்கங்க. இது பார்க்க 30 செகண்டுக்கு வந்துடுச்சு. ஸோ வந்து நெக்ஸ்ட் நம்ம இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 செகண்டுக்கு ஒருக்கா வந்து நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொரு இதையுமே. நான் வந்து 200 இமேஜ் ஆட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து 30 செகண்டுக்கு வந்து ஒவ்வொரு 10 செகண்டுக்கு ஒருக்கா கட் பண்ணுறதா இருந்தாலும் கட் பண்ணிக்கங்க. 5 செகண்டுக்கு ஒருக்கா கட் பண்ணுறதுனால பண்ணிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 5 செகண்டுக்கு ஒருக்கா வந்து நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 6 பாட்டாக நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 3 டூப்ளிகேட் எடுத்திருக்கேன். நான் வந்து ஒரு 6 பாட்டாக கட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6 பாட்டாக கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட் இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1st பாட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு கிளிப் கிராஃபிக்ஸ் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரால் பண்ணிட்டு வரேன். இதெல்லாம் நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் கிளிப் கிராஃபிக்ஸ். உங்களுக்கு வந்து கிளிப் கிராஃபிக்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா மொபைல் டேட்டா ஆன் பண்ணிட்டு கெட் மோர் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஓவர் லைன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கிளிப் கிராஃபிக்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஓவர் லைன் அப்படின்றத நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஓவர் லைனாக ஃபஸ்ட்டு இதுக்கு செலக்ட் பண்ணிட்டேன். செகண்ட் கிளிப் கிராஃபிக்ஸில் போய்ட்டு மறுபடியும் அந்த ஓவர் லைன் அப்படின்றத வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஓவர் லைன் இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா அதுமே 6 ஓவர் லைனை வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து 30 செகண்டுக்கு வந்து இமேஜ் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஆட் பண்ணி எடிட் பண்ணிங்கன்னா பார்க்க சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒவ்வொரு ஓவர் லைனாக நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிளிப் கிராஃபிக்ஸில் போயிட்டு இந்தமாதிரி தான் இது வந்து ஒரு பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் யாரும் இந்த கிளிப் கிராஃபிக்ஸ் வந்து போட்டது கிடையாது. அதனால தான் நம்ம வந்து இது போட்டிருக்கோம். எனக்கு பர்சனலாக வீடியோ எடிட் பண்ணணுன்னா கூட நான் வந்து இந்த ஓவர் லைன் அப்படின்ற கிளிப் கிராஃபிக்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ வந்து இதுமாதிரி என் ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்களும் கேட்டிருந்தாங்க இந்தமாதிரி வந்து எப்படி நீங்கள் வந்து கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால தான் நம்ம வந்து இந்த வீடியோ வந்து விஜய் சார் பர்த்டேக்கு வந்து போட்டிருக்கோம். ஸோ வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து கீழே வந்து ரிலீக்ஸ் வந்து ஆட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த பார்த்தாலே தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது, சூப்பராக இருக்குது பார்க்கவே, வெறித்தனமாக இருக்குது இந்த வீடியோ பார்க்க. இந்தமாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து கிரியேட் பண்ணுங்கள், அப்படி தான் பார்க்கவும் வந்து உங்கள் வீடியோ வந்து ரீச்சும் ஆக நல்லாயிருக்கும். இந்தமாதிரி என்கிட்ட வந்து நிறையா பேர் வந்து கேட்டிருந்தாங்க, இன்ஸ்டாவிலையாக இருக்கட்டும் அண்ட் பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே இருக்கட்டும். நிறைய பேர் வந்து என்கிட்ட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்தமாதிரி வீடியோஸ்லாம் அனுப்பிவிட்டு இந்தமாதிரி எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு. கண்டிப்பாக வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப வெறித்தனமாக இருக்குது. இந்தமாதிரி நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக கிரியேட் பண்ணி போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து வியூஸ்ன்றது வந்து கொஞ்சம் நாச்சு இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூபாக இருக்கட்டும் இன்ஸ்டாவாக இருக்கட்டும் யார் வீடியோ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவங்க வீடியோஸ் தான் அதிகமாக ரீச் ஆகும். அதனால தான் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுக்கு அடுத்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோன்றதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஆடியோ வச்சிருந்தீங்கன்னா ஆடியோ ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை வீடியோவில் வந்து ஆடியோவாக மாற்றணும்னா என்ன பண்ணணும்னா லேயரை கொடுத்துட்டு நான் வந்து மீடியான்ற ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கிறேன். போயிட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா நான் கென் மாஸ்டரில் எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சிருப்போம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்டில் வந்து ஆடியோ இருக்குது. ஸோ அந்த ஆடியோ வந்து நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வால்யூம் சேஞ்சர் பிளண்டிங் அது கீழே பார்த்தீங்கன்னா ஆடியோ எக்ஸ்ட்ராட் அப்படின்னு இருக்கும். ஸோ வந்து அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆடியோ வந்து கீழே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ டிலீட் பண்ணிக்கிறேன். டிலீட் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இப்போ வந்து ப்ளே பண்ணுற பாருங்கள். இப்போ பார்த்தாலே தெரியுது, ஸோ சூப்பராக இருக்குது பார்க்க வீடியோ பார்க்க. இந்தமாதிரி வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு ஓவர் லைன்லேயே பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 8 or 6 இருக்கும். அது வந்து ஒவ்வொன்றா வச்சு நீங்கள் வந்து கிரியேட் பண்ணுங்கள். முக்கியமாக சொல்ல போனால் ஒரு 5 செகண்டுக்கு ஒருக்கா வந்து வீடியோ வந்து ஸ்பிட் பண்ணிவிட்டு இந்தமாதிரி வந்து எஃபெக்ட் வைங்க ஒவ்வொன்றா பார்க்க. அதனால தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியுது, ஸோ வந்து சூப்பராக இருக்குது. இதுக்கு அடுத்து நம்ம நெக்ஸ்ட் இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லேயர் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு மீடியாக்குள்ளே போய்க்கிறேன். மீடியாக்குள்ளே போயிட்டு நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க பிளாக் ஸ்க்ரீனோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஒரு வந்து ஃபயர் எஃபெக்ட் வந்து வரமே இருந்துச்சு. ஸோ வந்து அந்த ஃபயர் எஃபெக்ட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே வந்து கொடுத்துருக்கேன். அதனால் சொல்கிறேன் அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் எஃபெக்ட்டை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன்.
ஸோ செலக்ட் பண்ணிட்டு இது பார்த்தீங்கன்னா ஒரு 10 செகண்டுக்கு தான் வரும். இதை வந்து நீங்கள் வந்து டூப்ளிகேட் எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டு கட்டாய் எனக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதை போயிட்டு நான் வந்து ரெண்டாவது ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஸ்பிட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது இந்த ஃபயர் எஃபெக்ட்டு நல்லா இருக்கு பார்க்க. இதை செலக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து ஸ்கீலை வந்து ஸ்க்ரால் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா என்ன இருக்குன்னா பிளண்டிங் அப்படின்னு இருக்கும். பிளண்டிங்கை கிளிக் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஸ்க்ரீனை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கனாலே தெரியுது சூப்பராக இருக்குது இந்த இது ஃபயர் எஃபெக்ட் வரதுக்கு அதுக்கும். ஸோ வந்து இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் எடுத்துக்கலாம். டூப்ளிகேட் எடுத்துகிட்டு இதை நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் வந்து தள்ளி வந்து வச்சுக்கலாம். அந்த 9 செகண்ட் முடியும் பார்த்திங்களா அங்கே அந்த இடத்துல வந்து மறுபடியும் ஒரு டூப்ளிகேட் எடுத்து வச்சுக்கலாம். மறுபடியும் இதுவே வந்து டூப்ளிகேட் எடுத்து 30 செகண்டுக்கு வந்து வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா வெறும் வந்து நான் 9 செகண்ட் தான் கொடுத்துருப்பேன், அதனால தான் சொல்கிறேன் டூப்ளிகேட் எடுத்து வந்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஃபயர் எஃபெக்ட் எப்படி இருக்கும் பாருங்க, சூப்பராக இருக்குது பார்க்க ஃபயர் எஃபெக்ட். ஸோ வந்து நீங்கள் வந்து இந்தமாதிரி டிஃப்ரெண்ட்டாக கிரியேட் பண்ணி போடுங்க. அண்ட் பார்த்திங்கன்னா வியூஸ் பாருங்க நான் வந்து டிப்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டா பேஜாக இருக்கட்டும் இல்லை யூடியூப்பாக இருக்கட்டும் ஏதாச்சும் வந்து நீங்கள் வந்து வீடியோ கிரியேட் பண்ணி போடுவீங்க, ஹலோ எதா வேணா இருக்கலாம். அதில் என்னென்னா அப்போதைக்கு என்ன இப்போ பார்த்திங்கன்னா டுடே வந்து என்ன ட்ரெண்டிங்காக இருக்குது அப்படின்றத வந்து எல்லாருமே வந்து சர்ச் பண்ணுவாங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து இப்போதைக்கு என்ன ட்ரெண்டிங்காக இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து வீடியோவாக மேக் பண்ணிவிட்டு டேக் டிஸ்கிரிப்ஷன் டைட்டிலாம் கரெக்டாக கொடுத்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் வீடியோ வந்து வேறு லெவல் போக சான்ஸ் இருக்கும். உங்கள் சேனல் அண்ட் உங்கள் பேஜ்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து எல்லாத்துக்கும் வந்து தெரிய இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒரு ட்ரெண்டிங்கான டாபிக் எடுத்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணி போடுங்க. ஸோ வந்து இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். என்கிட்ட நிறைய பேர் வந்து இன்ஸ்டாவில் கேட்டிருந்தது இது இந்த டிப்ஸ் தான். ப்ரோ நீங்கள் வந்து எப்படி வந்து உங்களுக்கு மட்டும் வியூஸ் அதிகமாக போகுது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் வந்து எதுவுமே பண்ண போகிறது கிடையாது, எதுவுமே பண்ணுறதும் கிடையாது. நான் வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா என்னோடய டேக் டிஸ்கிரிப்ஷன் டைட்டில் மட்டும் கரெக்டாக கொடுப்பேன், அதுக்கு நான் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வந்து போடுங்க. அதோட முக்கியமாக உங்கள் சேனலாக இருக்கட்டும் உங்கள் இன்ஸ்டா பேஜாக இருக்கட்டும் தம்ப்நெயில் வந்து கரெக்டாக நீட்டாக போடுங்க. அப்புறம் தான் பார்க்கவும் வந்து வியூவர்ஸ் வந்து நிறைய பேர் வருவாங்க. தம்ப்நெயில் வந்து நல்லா இருந்தால் மட்டும்தான் வியூவர்ஸ் பார்க்க நிறைய பேர் வந்து உள்ளுக்குள்ள வந்து பார்ப்பாங்க நம்ம வீடியோஸை. ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் யார் வந்து ஃபுல் வியூ பார்த்தீங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்றதும் கமெண்ட் பண்ணியிருக்கேன், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நல்லா ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் தான் இந்த மாதிரி எப்படி வந்து மேக் பண்ணுறது அப்படின்றது அவங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பர்த்டே வரட்டும், உங்கள் ஃபேமிலியாக இருக்கட்டும், யாராக உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக வந்து சிஸ்டர் பிரதர் யாருக்கு வந்து பர்த்டே வந்தாலும் இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக மேக் பண்ணி பாருங்கள். பார்க்கவே சூப்பராக இருக்குது இந்த மாதிரி கிரியேட் பண்ணால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், ஹேவ் எ நைஸ் டே. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.